ஜேசன், நீங்க தான் இருக்கியா? நான் உன்ன எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அட போடா, எங்க அப்பா என்ன செம்ம கடுப்பேத்திட்டாரா. என்னடா சொல்ற? உங்க அப்பா ஒன்னு கடுப்பேத்திட்டாரா? அப்படி என்ன நடந்துச்சு? அந்த அநியாயத்தை ஏன்டா கேக்குற? சொல்றேன் கேளு. அடிக்கிட்டியா? இதே உங்க வீட்டுல நீ இத பண்ணிருந்தா உங்க அப்பா என்னடா பண்ணுவாரு? ஏன் அப்பாவா? அவர் தண்ணி ஊத்திட்டு கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? டாய்லெட்டுக்குள்ள இருக்கியா நீ? ஏய் ஜேசன், டாய்லெட்ட ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டீர்ல? பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு உனக்கு நேர் எதிர் செவத்துல எழுதி ஒட்டி வச்சிருக்கேன் பாரு. சத்தமா படி பாக்கலாம், சத்தமா படி. நீ மல ஜலாதிக்கு போகும் போது மண்ணை தோண்டி மல ஜலாதியில் இருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உபாகமும் 5:13. டாய்லெட் எப்படி போனேன்னு கூட வாடா பைபிளில் போட்டிருக்குது. இதை தாண்டா நானும் எங்கள் அப்பா கிட்டே கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பைபிளில் டாய்லெட் போனால் மண்ணை தோண்டி, அந்த காலத்தில் காட்டில் போகும்போது மண்ணை தோண்டி போயிட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு வரணும்னு இருக்குது. இன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட் அளவுக்கு நம்மளாம் வளர்ந்துட்டோம். ஆனால் நம்ம பசங்க அதை கூட சரியாக க்ளீன் பண்ணி வைக்க மாட்டேறாங்க. அதை கிளீன் பண்றதுக்கு அப்பா வேணும், அம்மா வேணும், சில வீட்டுல வேலைக்காரங்க கூட வச்சுக்கிறாங்க. என்ன ஏசப்பா பிள்ளைகளும்! உங்க அப்பா வேற லெவல்ரா. சும்மா வாடா போய் கிரிக்கெட் விளையாடலாம்.